ராஜபாளையத்துல ஒரு தனியார் மில்ல 3 வருஷம் பொத்தடிமைகளாக அங்க குழந்தைகள் 242 குழந்தைகள் பெண் குழந்தைகள் முழுமையாக பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குறாங்க. அந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறது மட்டுமல்ல, அந்த குழந்தைகள் மறுக்கிறாங்க. ஒரு பட்சத்துல மறுக்கிற பட்சத்துல அந்த குழந்தைகளை செய்யப்படும். அங்க இருக்கக்கூடிய தலித் குழந்தைய அவருடைய முதல்வருக்கு அங்க பிரின்சிபலுக்கு இரையாக்கப்பட்டு என்ன ஒரு பெரிய கொடுமை அப்படின்னு சொன்னா, அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்க மாநில செயலாளர் லட்சுமி விருதுநகரில் வசிக்கிறாங்க. பெண்களுக்கு, குறிப்பாக பெண் தொழிலாளர்களுக்கு ஒரு பிரச்சனைனா குழுவோடு உடனடியாக களத்தில் நிற்பாங்க, போராடுவாங்க, தீர்த்து வைப்பாங்க. இந்த களத்தில் 20 வருஷம் அனுபவம் உள்ளவங்க. தென் மாவட்டத்தில், குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிக அளவில் நடக்கிறதா காவல்துறை வட்டாரத்தில் ஒரு பேச்சு இருக்குது. விருதுநகர் மாவட்டத்தில் பெண்களுக்கு ஏற்பட்டு வர்ற அவலம் குறித்து லட்சுமி நிறைய சொல்கிறாங்க. 14 வயசில் ஸ்கூலில் படிக்கும்போதே அங்கே படிக்கிற பையன் கூடவோ வேறு யார் கூடவோ லவ் வந்துடுது. இதுக்கு காரணம் என்னென்னா, வீடுகளில் பெண் குழந்தைகளை சரியாக கவனிக்கிறது இல்லை, அவங்க கூட பேசுறது இல்லை, உரையாடல் நடத்துறது இல்லை. இன்றைக்கி ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்க, நீ ஸ்கூலுக்கு போகும்போது என்ன பார்த்த, என்ன செஞ்ச, இந்த மாதிரி பெண் குழந்தைகள்கிட்ட பேசணும். அது இங்கே இருக்கிற குடும்பங்களில் ரொம்ப குறைவாக இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதாரம். ஒரு குடும்பத்தில் எல்லாரும் வேலைக்கு போனால் தான் குடும்பத்தை நடத்த முடியும். இந்த சூழ்நிலையில் தான் பெண் குழந்தைகள் காதலுக்கு பலியாகிறாங்க. எங்களோட சமூக பார்வையில் இருந்து இதை நான் சொல்கிறேன். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி ஆவியூர் பகுதிகளில் ஜாதி அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின ஜாதி பையன்களோடு தங்கள் வீட்டு பெண் குழந்தைகள் பழகிடக்கூடாதுன்னு 14 வயசுலேயே சட்டு புட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அந்த மாதிரி பெற்றோர் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்கள் வேறு ஜாதி பையன் கூட காதல் பண்ணினாங்கன்னா அவங்களோட சொந்த ஜாதி விருத்தி அடையாமல் போயிருமா. இதுதான் அந்த ஏரியா நிலவரம். ஆவியூர் காரியாபட்டி மட்டுமில்ல, ராஜபாளையம் ஏரியாவிலையும் இது மாதிரி நிலைமை இருக்குது. நாங்கள் 3 பேர் கண்ட குழுவாக ஆய்வு நடத்த போகும்போது இதை தெரிஞ்சுக்கிட்டோம். டாஸ்மாகால பெண் குழந்தைகள் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னு இன்னொரு ஆய்வு நடத்தினோம். அப்பவும் எங்கள் ஜாதிக்கார பையன் கொத்தனார் வேலை பார்த்தாலும் சரி, வேலையே இல்லாமல் இருந்தாலும் சரி, எங்கள் ஜாதி பையனை கட்டி வச்சுட்டா பிரச்சனை இல்லை, இன்னொரு ஜாதி குடும்பத்துக்குள்ளே வந்துட்டா கட்டுக்கோப்பு செதஞ்சிரும். அதனால் வேற்று ஜாதிக்காரங்க கூட காதல் பண்ணுறத எங்கள் ஊரில் அனுமதிக்கிறது இல்லை, காதல்னாலே ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. மகளிர் காவல் நிலையங்களில் போலீஸ்காரங்க பொதுவாக சொல்கிற கருத்து என்னென்னா, பொம்பளை பிள்ளைங்க சரியாக வளர்க்கப்படுறது இல்லை, அதனால் மோசமாக இருக்காங்கன்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. சிவகாசி மாதிரியான பட்டாசு தொழிலில் வேலை பார்க்குற இடங்களில் பெண்களை காதலித்து கற்பமாக்கிட்டு அப்புறம் ஏன் ஜாதிக்காரங்க வேணாம்னு சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் அனுமதிக்க மாட்டாங்க, உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு விட்டுட்டு போகிற நிலைமை அதிகரிச்சுட்டு வருது. சிவகாசி சாத்தூர்னு பட்டாசு தொழில் நடக்கிற பகுதிகளில் இது அதிகமாக நடக்குது. அதனால தான் பெரிய பெரிய பட்டாசு ஆலைகளில் பெண்கள் அதிகமாக வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் விசாரணை கமிட்டி ஒன்று அமைக்கணும்னு நாங்கள் வலியுறுத்துகிறோம். அப்புறம் ராஜபாளையத்துலேயும் மில்களில் வேலை பார்க்குற பெண் தொழிலாளர்கள் இருக்காங்க. சிவகாசி சாத்தூர் பகுதிகளில் பட்டாசாலைகள் வேலை பார்க்குற பெண் தொழிலாளர்கள் இருக்காங்க. இங்கெல்லாம் பெண்கள் அதிகமாக வேலை பார்க்குறாங்க. ஆனால் விசாரணை கமிட்டி பெயரளவில் தான் இருக்குது. அரசாங்கம் சொல்லக்கூடிய விதிகளுக்கு உட்பட்டு இந்த நிறுவனங்களில் கமிட்டிங்கிறது இல்லை. கலெக்டரேட்டில் இருக்கிற பெண்களுக்கு அவங்க பிரச்சனைகளே முறையாக கேட்குறது இல்லை. காவல் நிலையத்தில் ஒரு மகளிர் போலீஸ் அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரியால் பலியாக்கப்பட்டிருக்காங்க. இப்படியெல்லாம் செய்தி வருது. நாங்கள் போய் போலீஸ்கிட்ட விசாரித்தோம், அந்த லேடி மோசமானவங்கன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ராஜபாளையத்தில் ஒரு தனியார் மில் சுமங்கலி திட்டம்ங்கிற பேரில் 3 வருஷ ஸ்கீமில் எல்லா ஏரியாவில் இருந்தும் பெண் குழந்தைகளை வர வச்சு மில்லில் வேலை பார்க்க வைக்கிறாங்க. அப்புறம் செல்வ மகள்ங்கிற ஸ்கீம்லையும் கொண்டு வந்துடுறாங்க. அந்த திட்டத்தில் 3 வருஷம் கொத்தடிமையாக 18-19 வயசு பெண் குழந்தைகளை வச்சுருக்காங்க. பெற்றோர்களோட குடும்ப கஷ்டத்தை வச்சு அந்த குழந்தைகளை அடிமைகளாக வேலைக்கு அமர்த்துறாங்க. அவங்க வேலைக்கு வரக்கூடிய குழந்தைகளை வறுமையில் தள்ளுறாங்க. பிள்ளைங்க எல்லோரும் ஒள்ளி ஒல்லியாக இருக்காங்க. தோல் எல்லாம் சுருக்கு விழுந்துருக்கு. 3 ஷிஃப்ட் அந்த பிள்ளைகளை வேலை வாங்குறாங்க.
ஸ்கீம் முடிஞ்சிருச்சு வெளியேறணும்னு நினைச்சாலும் வெளியே விடுறது இல்லை. அந்த மில்லில் முதலாளிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கயவர்கள் அந்த பெண் குழந்தைகளை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த குழந்தைங்க மறுக்கும்போது விபரீதமாக ஏதாச்சும் நடந்துடுது. தன்னோட அக்காவுக்கு அந்த மில்லில் என்ன நடந்துச்சுன்னு தங்கச்சி வெளியே வந்து சொல்ல ஆரம்பித்த பிறகுதான் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்துக்கும் இந்திய தொழிற்சங்க மையத்துக்கும் தகவல் கிடச்சி நாங்கள் எல்லாரும் ராத்திரியோட ராத்திரியாக அங்கே போய் போராட்டம் நடத்துகிறோம். இப்படி ஒரு கடுமை அந்த தனியார் மில்லில் பெண் குழந்தைகளுக்கு நடக்குதுன்னு ஒரு வார காலமாக பெரிய அளவில் போராட்டம் நடத்தி அத்தனை பெண் குழந்தைகளையும் மீட்டோம், வீட்டுக்கு அனுப்பி வச்சோம். தமிழ்நாடு அரசு பல்வேறு பாடத்திட்டங்களில் மாற்றம் கொண்டு வந்தாலும் ஆணும் பெண்ணும் சமங்கிற கல்வி புகுத்தப்படணும்னு சொல்கிறோம். இன்னொன்று, கோயட் அதிகப்படுத்தணும். ஆணும் பெண்ணும் ஒன்றா படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை அதிகப்படுத்தணும். பெண் குழந்தைகளையும் இளம் பெண்களையும் பாதுகாப்பது அரசாங்கத்தோட முக்கிய கடமை. அவங்களுக்கு பெரிய அளவில் விழிப்புணர்வு கட்டாயம் கொடுக்கப்படணும். பெண் குழந்தைகளுக்கு உடல் ரீதியான உளவியல் ரீதியிலான டாக்டர்ஸை வச்சு விழிப்புணர்வு தரணும். ராஜபாளையத்தில் ஒரு தனியார் மில்லில் சுமங்கலி திட்டங்கிற பேரில் ஒரு 3 வருஷம் ஸ்கீமில் பிள்ளைங்களை எல்லா பகுதியில் இருந்தும் பிள்ளைங்களை அங்கே வந்து குழந்தைகளை வரவழைக்கிச்சு அந்த மில் தொழில் மில்லில் வேலை பார்க்குறாங்க. அது தொடர்ந்து அந்த மில்லில் வேலை பார்க்கும்போது இப்போ வந்து செல்வ மகள் திட்டம் அப்படிங்கிறதையும் அங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த திட்டத்தின் பேரில் 3 வருஷம் கொத்தடிமைகளாக அங்கே குழந்தைகள் ஒரு 242 குழந்தைகள் பெண் குழந்தைகள் முழுமையாக அங்கே வேலை பார்க்க. குழந்தைகள் எத்தனை வயசு உட்பட்டது? வயசு வந்து 18 வயசு 19 வயசு இப்படிப்பட்ட அவன் பேரண்ட்ஸ் உடைய பெற்றோருடைய பொருளாதாரத்தினுடைய தன்மையை பொறுத்து அந்த குழந்தைகளை வந்து அடிமைகளாக அந்த குழந்தைகளை அங்கே வந்து வேலைக்கு அமர்த்துறாங்க. அமர்த்தும் பொழுது அந்த வேலைக்கு வரக்கூடிய குழந்தைகள் எல்லோரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வறுமைக்கு தள்ளப்படுறாங்க. பூரா பிள்ளைங்க பூரா எந்த பிள்ளைகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலிம்மாக தான் ஒல்லி ஒல்லியான பிள்ளைகளாக இருக்கிறாங்க. தோல் உளுந்து அதே மாதிரி அந்த சுருக்கெல்லாம் உளுந்து தான் அந்த குழந்தைகள்லாம் அங்கே வந்து 3 ஷிஃப்ட் பார்க்குறாங்க. 1 ஷிஃப்ட் கிடையாது, 3 ஷிஃப்ட்டும் அந்த பிள்ளைகளை வேலைக்கு பயன்படுத்துகிறாங்க. வேலைக்கு பயன்படுத்தும் போது அந்த ஸ்கீம் முடிஞ்சாலும் கூட அதை வந்து அந்த பத்திரம் என்பது ஒரு ஒப்பந்த பத்திரம் என்பது போட்டாலும் கூட ஸ்கீம் முடிஞ்சிருச்சு நான் வெளியேறினான்னு சொன்னாலும் கூட அந்த குழந்தைகளை வெளியேற்றுறது கிடையாது. மறுபடியும் நீ வந்து இன்னொரு ஸ்கீமில் நீ ஆடாயிட்ட, நீ வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் என்பது அங்கே ஏற்படுது. அந்த குழந்தைகள் வேலை பார்க்குறாங்க. மில்லில் இருக்கக்கூடிய முதலாளிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த கயவர்களை அந்த பெண் குழந்தைகளை பயன்படுத்தக்கூடிய சூழல் என்பது வருது. பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குறாங்க. அந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறது மட்டுமல்ல, அந்த குழந்தைகள் மறுக்கிறாங்க. ஒரு பட்சத்தில் மறுக்கிற பட்சத்தில் அந்த குழந்தைகளை செய்ய அந்த குழந்தைகள் இருந்து வெளியில் சொல்ல ஆரம்பித்த உடனே அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்துக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்திய தொழிற்சங்க மையத்திற்கும் தகவல் என்பது வரப்பட்டு அதில் நாங்கள் உடனடியாக இரவோடு இரவாக அங்கே போய் பெரிய போராட்டங்கள் நடத்தணும். இங்கே வந்து இப்படி ஒரு கொடுமை என்பது அந்த நடக்குது அப்படிங்கிறத சொல்லி வலியுறுத்தப்பட்டு தொடர்ந்து 1 வார காலமாக அந்த பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய போராட்டங்கள் நடத்தி அத்தனை குழந்தைகளையும் மீட்டெடுக்கப்பட்டு அந்த ஒரு செட்டில்மெண்ட் என்பது செய்யப்பட்டு அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிய சம்பவம் என்பது தொடர்ந்து நடந்தது. அருப்புக்கோட்டையில் ஒரு தனியாருடைய நர்சிங் கல்லூரி என்ற பெயரில் இங்கே நடத்தப்பட்டது. அது மிகப்பெரிய தலித் குழந்தைய அவருடைய முதல்வருக்கு அங்கே பிரின்சிபலுக்கு இரையாக்கப்பட்டு அந்த குழந்தைய வந்து அந்த குழந்தைய மட்டுமில்லை அந்த குழந்தை வந்து குளிக்கும் பொழுதும் என்னென்ன உடையெல்லாம் மாற்றும் பொழுதும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது அப்படிங்கிறத அந்த குழந்தைய தொடர்ந்து வலியுறுத்தப்படுறாங்க. அந்த குழந்தை வந்து அதுக்கு வந்து பலியாகுது. ஏன்னு கேட்டால் அந்த குழந்தைகளுடைய குடும்ப சூழல் வறுமையில் தள்ளப்பட்டு குழந்தைகளுக்கு அந்த ஃபீஸ் என்பது கட்டப்பட முடியலை. அந்த ஃபீஸ் கட்ட முடியலைன்னு சொன்னோன்னே அந்த குழந்தைய நீ வந்து ஃபீஸே கட்ட வேண்டாம், நான் சொல்கிறதெல்லாம் நீ கேளு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபல் ஆர்எஸ்எஸ் உடைய அந்த நிறுவனத்து அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய பிரின்சிபல் அதை வந்து தொடர்ந்து வலியுறுத்துறாரு. அந்த குழந்தையும் அதுக்கு இச்சையாகுது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குளிக்கும் பொழுது ஃபோட்டோ எடுத்து அனுப்பு அப்படிங்கிறத நிர்பந்தப்படுத்துகிறாங்க. அதில் அந்த குழந்தை வந்து உடன்படலை உடனேன்னு சொன்னோன்னே அந்த குழந்தை பக்கத்து இருக்கக்கூடிய அந்த குழந்தைகிட்ட போய் என்னை இப்படியெல்லாம் செய்ய சொல்கிறாங்கன்னு சொல்லி அந்த குழந்தை அழுகுது. அழுத உடனே அந்த பிள்ளை புலம்புது.
இதை வந்து வெளியில் சொல்லக்கூடாதுங்கிறத அந்த பிரின்ஸிபல் வந்து கண்டிக்கிறாரு. பெரிய பெரிய மிரட்டல் என்பதெல்லாம் விடப்படுது. அங்கே அருப்புக்கோட்டையில் மாலையம்மன் தெருவில் அந்த கல்லூரி என்பது நடைபெற்றது. இது அந்த குழந்தைகள் மத்தியில் பெரிய எழுச்சி என்பது ஏற்பட்டு அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்துக்கு இந்திய மாணவர் சங்கத்துக்கும் தகவல் என்பது வருது. அதில் மிகப்பெரிய போராட்டங்களை நாங்கள் நடத்துகிறோம். அதுலேயும் கூட அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அவர்களுக்கு அந்த நிறுவனத்துக்கு சாதகமாக தான் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை நடந்துகிருச்சு. அதன் பின்பாக மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தி அந்த கல்லூரி மாணவியில் எல்லோரையும் மாவட்ட ஆட்சியர் வளாகத்துக்கு வரவழைத்து அங்கேயும் வந்து ஒரு பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு அதில் என்ன ஒரு பெரிய கொடுமை அப்படின்னு சொன்னால் இன்னொரு நிறுவனத்தை வரவழைத்து கொண்டு மாவட்ட ஆட்சியர் ஒரு பேச்சுவார்த்தை என்பது நடத்தியது மிகப்பெரிய கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது. நிறுவனம்னா வேறொரு கோயில்பட்டியில் இருந்துக்கக்கூடிய அந்த இணையான பள்ளிக்கூடங்களில் நடக்கக்கூடிய அந்த ஒரு நிறுவனத்தை வரவழைச்சிட்டாங்க. அது நல்லதா அங்கே இருக்கக்கூடியது என்ன ஏதுங்கிறது நமக்கும் தெரியாது, பெற்றோர்களுக்கும் தெரியாது. அது ஒரு 800 மேற்பட்ட குழந்தைகளுங்கிறது அந்த வார்த்தையில் வந்த பிறகு இந்திய மாணவர் சங்கமும் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கமும் அந்த போராட்டங்களை நடத்தணும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.